Welcome students, this video is about electronic payment systems part 1. So students, how many of you have bought anything by online? So many of you have bought something, right? You might have bought some mobile phone, or you might have bought some accessories, earphone or watch. Something you might have bought. And how have you paid for those things? Either you might have paid cash on delivery, or you might have paid online, right? So this lesson is about introduction to electronic payment systems. So every day we are buying or we are selling something. Either it may be the goods or it may be some services. For some value, for some money. So which becomes the major medium of exchange? Money. So money is the major medium, which is for each and every transaction. Eppadi enna vittalum seri vaanganalum seri ellathukkume main moolam edhu valiya adellam pannom edhu nama exchange pandrom and the value ku money. So first money is the main exchange. அதுக்கப்புறம் நிறைய பேமெண்ட் சிஸ்டம்லாம் இப்போ டெவலப் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக் காமர்ஸ் வர வர உங்களுக்கு நிறைய பேமெண்ட் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த மீடியா இருக்குது இல்லையா, அந்த ட்ரான்ஸ், அந்த வேல்யூ ஆஃப் த மணிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது கேஷுன்னு தான் இல்லை. அந்த மீடியா வந்து நிறைய விதத்தில், இட் இஸ் டைவர்சிஃபைடு, ரேஞ்சிங் ஃப்ரம் சிம்பிள் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது கேஷ், சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கேஷு, அதுலேருந்து கிரிப்டோ கரன்சி, தட் இஸ் மணி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தட் இஸ் கிரிப்டோ கரன்சி. அந்த ஃபிசிக்கல் மணின்னு எதை சொல்லுவோம்? கேஷு. ஸோ தட் இஸ் த ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நிறைய ரொம்ப காலகாலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது, அதிக பிளேஸில் யூஸ் பண்ணுறது எது? கேஷ் தான். As the volume and variety of transaction expand, transaction வந்து இப்போ வர வர ஒவ்வொரு நாள் அதிகமாகிட்டு தான் வருது. அதே மாதிரி மணி வேல்யூவும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதுவும் என்ன ஆகிட்டுருக்கு? அதிகாயிட்டே இருக்கு. ஸோ யூஸிங் கேஷ் ஃபார் ஈச் ஆஃப் லார்ஜ் ட்ரான்சாக்ஷன் இஸ் நெய்தர் ஃபிசிபிள் நார் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ பெரிய பெரிய கோடிக்கணக்கில் எல்லாம் ட்ரான்சாக்ஷன் இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து கேஷுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேஷ் ட்ரான்சாக்ஷன். அது இல்லாமல் அது செக்யூர்டாகவும் இருக்காது. செக்யூரிட்டி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எந்த இடத்துல இருக்கோ. இப்போ ஒரு பெரிய நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட் வாங்குறீங்க, அது வந்து கோடிக்கணக்காக இருக்கலாம். அப்போ அந்த கோடிக்கணக்காக இருக்கிறதுல கேஷ் ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம அவ்வளோ கேஷ் கொண்டு போகிறது செக்யூர்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ். அப்போ அந்த மாதிரி பிளேசஸில் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணும் நிறைய பேமெண்ட் மெத்தடு வழியா. The cashless society has been discussed for so long time. The demise of cash and checks could not be sudden. இம்மிடியேட்டாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் கிடையாது, இல்லை செக் ட்ரான்சாக்ஷன் கிடைக்க முடியாது. இம்மிடியேட்டாக அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஓல்டு ஹேபிட்ஸும் இருக்கும், அது இல்லாமல் நம்ம நியூ மெத்தட்ஸும் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். So what is electronic payment system? This is the definition you have to write, students. An electronic payment system is a financial arrangement that consists of an intermediator. இப்போ வந்து கேஷ்னால் நம்ம டைரெக்டாக நம்ம கொடுக்குறோம், யாருக்கு பே பண்ணுமோ அவங்களுக்கு நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷனை டைரெக்டாக கொடுத்துருவோம். ஆனால் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பையர் செல்லருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் வேல்யூ பே பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு பே பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் நெட்ஒர்க் இருக்குது. ஸோ தட் இன்டர்மீடியேட் இஸ் த ஃபெசிலிட்டேட்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி சப்ஸ்டியூட் பிட்வீன் த பேயர் அண்ட் த ரிசீவர். நமக்கும் அதை வாங்குறவங்களுக்கும் நடு, நம்ம தான் பேயர் அப்படின்னா யார் வாங்குறாங்களோ அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் இருப்பாங்க. இன்டர்மீடியேட்னா ஒரு ஆள் கிடையாது, அது வந்து ஒரு நெட்ஒர்க். அதில் தான் அதுதான் என்ன பண்ணும், இந்த மணி வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர், நம்ம அனுப்புகிற மணி வேல்யூவை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் லிக்விடேஷன், அப்படி இல்லைன்னா கிளியரிங் சிஸ்டம் ஆர் கிளியரிங் சர்வீஸ்னு சொல்லலாம். கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தருக்கு பே பண்ணணும். பே பண்ணுறப்போ த்ரூ சம் நெட்ஒர்க் ஓன்லி தட் ட்ரான்சாக்ஷன் வில் டேக்கன் பிளேஸ்.
அதுதான் லிக்விடேஷன் சொல்லலாம், கிளியரிங் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா கிளியரிங் சர்வீஸ்னு சொல்லலாம். வாட் இட் என்ஷூர்ஸ், இட் என்ஷூர்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஃப்ரம் ஒன் சப்ஜெக்ட் ஆஃப் த எக்கானமி டு அனதர் அண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மாடர்ன் மானிட்டரி சிஸ்டம். யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை அது என்ன பண்ணிவிடும், ஒன் சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் சம்திங், யார் அனுப்புகிறாங்களோ பே பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க தான். அதே மாதிரி யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட் அப்படின்னு இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் மே பி ஃபிசிக்கல், இப்போ மாடர்னாக நம்ம பே பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கலாம், ஃபிசிக்கல் அப்படின்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரானிக்காக இருக்கலாம். அண்ட் ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோக்கால், ஒவ்வொன்றிலையும் நம்ம சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். சும்மா சிம்பிளி யாருக்கும் வந்து நம்ம அனுப்ப முடியாது. ப்ரோட்டோக்கால்னால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ரூல்ஸ். ஸோ தட் கைட் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வித் த பேமெண்ட் மெக்கானிசம் அண்ட் லீகல் சிஸ்டம். ஸோ என்னென்ன ரூல்ஸ், எப்படி பே பண்ணும், என்ன ப்ரொசீஜர், அதெல்லாம் தான் இந்த பேமெண்ட் மெக்கானிசம் அண்ட் லீகல் சிஸ்டம் அந்த ரூல்ஸ் எல்லாம். ஸ்டாண்டர்டைசேஷன் ஹஸ் அலவுட் சம் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் டு க்ரோ குளோபலி. இப்போ எல்லா இடத்துலையும் அது ஸ்டாண்டர்டாக மெத்தட், இது ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது, அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ எங்கே வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். த டேர்ம் எலக்ட்ரானிக் பேமெண்ட் ரெஃபர்ஸ் டு எ பேமெண்ட் மேட் ஃப்ரம் ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு அனதர் பேங்க் அக்கௌண்ட் யூஸிங் எலக்ட்ரானிக் மெத்தட். வாட் இஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட்? இட் ரெஃபர்ஸ் டு எ பேமெண்ட், ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு நம்ம மணி அனுப்புகிறோம், மணினா இட்ஸ் அ வேல்யூ, யூஸிங் எலக்ட்ரானிக் மெத்தட் ஃபார் கோயிங் த டைரக்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ். பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்களோட தலையீடு இல்லாமல் அவங்க வந்து பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, பட் பேங்க்கெல்லாம் சார் நிறைய மெத்தட் கொடுத்துருக்கு, ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட். ஸோ பேமெண்ட் சிஸ்டம் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அ கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது, பேமெண்ட் சிஸ்டம். பட் இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ் வென் மெனி டிஃப்ரெண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு. மெனி டிஃப்ரெண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்ட், நிறைய வேறு வேறு மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறப்போ அந்த மணி பே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்னால் கடினமாக இருக்கும். அப்போ ஃபர்தர் சேலஞ்சஸ் கம் ஃப்ரம் கண்டினியூஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ இயர் பேமெண்ட் சிஸ்டம். நிறைய நியூ பேமெண்ட் மெத்தடே நிறைய நிறைய இப்போலாம் வந்துட்டுருக்கு, பேடிஎம், யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம், பிட்காயின், வேரியஸ் மொபைல் பேமெண்ட் ஆப்ஷன். தட் இஸ் அஸ் அ ரிசல்ட் இப்போ எவ்வளோ இருக்குது, மோர் தென் 750 பேமெண்ட் சிஸ்டம் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஹவு மெனி பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் தர்? 750 பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தடை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் வி கேன் கிளாஸிஃபை த எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்? மைக்ரோ, மேக்ரோ. மெனி எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் இன்டர்நெட் டெக்னாலஜிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த மணி, இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த மணி ட்ரான்சாக்ஷன், ப்ராசஸிங் டைமு, தென் ப்ராசஸிங் ரெக்குயர்மெண்ட், செக்யூரிட்டி இஷ்யூ, யூசபிலிட்டி, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன் டு. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தான் இந்த ஃபேக்ட். எவ்வளோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ப்ராசஸிங் ரெக்குயர்மெண்ட்டெல்லாம் என்னென்ன, செக்யூரிட்டி இஷ்யூஸஸ்லாம் என்னென்ன, எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃபேக்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணால் நம்ம டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். வாட் ஆர் த டூ டைப்ஸ்? மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் அண்ட் மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். நோ வி ஷால் சி த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மைக்ரோ? மைக்ரோனாலே கொஞ்சம் அப்படின்னு இருக்கும், அதை விட கொஞ்சம் தான் மேக்ரோ. ஸோ இட் இஸ் அண்ட் ஆன்லைன், நீங்கள் மைக்ரோஸ்கோப் எதை சொல்லுவோம், நம்ம எதுவுமே நுணுக்கமாக பார்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது அவ்வளோ குட்டி குட்டியாக காமிக்கும். அதே போல் கொஞ்சம் அமௌண்ட். இட் இஸ் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் டிசைன் டு அலோவ் எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட். கொஞ்சம் தான் மணி, இப்போ ஒரு 10 ரூபீஸ்க்கு ஏதாவது வாங்குறீங்க, அது வந்து மைக்ரோ பேமெண்ட். இன் ஆர்டர் டு கீப் ட்ரான்ஸ்ஃபர், வாட் இஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்? ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் டிசைன் டு அலோவ்
எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மைக்ரோ எலக்ட்ரானிக் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். இன் ஆர்டர் டு கீப் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வெரி லோ, த கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் ஆர் மினிமைஸ்டு ஹியர். இங்கே வந்து சார்ஜ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அன்லைக் மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் விச் யூஸ் எக்ஸ்பென்சிவ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி, மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் ஆர் ரிலாக்ஸ்ட் பை யூஸிங் லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபிக் ப்ரிமிட்டிவ்ஸ் அண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட் வெரிஃபிகேஷன். பேமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுலாம் நெட் வேணும்னு கிடையாது, ஆஃப்லைன்லேயே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிரிப்டோகிராஃபிக்னா என்ன? தட் இஸ் கோடு, சீக்ரெட் கோட் வச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒன்று அனுப்புகிற இன்ஃபர்மேஷன், அது வந்து என்கிரிப்ட் ஆகி போகும். என்கிரிப்ட்னா அந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது, அது வேறு மாதிரி கோடிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிட போகும், தான் கிரிப்டோகிராஃபிக்ங்கிறோம். ஸோ அந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது வந்து மேக்ரோ. ஆஸ் தி செக், ஏன்னா மேக்ரோவில் வந்து அதிக அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மேக்ரோ எலக்ட்ரானிக். கொஞ்சம் அமௌண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுறதெல்லாம் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். As the security of micro-electronic payment system is comparatively low, security வந்து இங்கே அதிகம் இருக்காது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி, இட் இஸ் லோ, த காஸ்ட் ஆஃப் ஃப்ராட் இஸ் மச் ஹையர் தேன் த பாசிபிள் வேல்யூ டு பி கெயின்டு பை த ஃப்ராட் இட் செல்ஃப். இதில் வந்து செக்யூரிட்டி கம்மி தான், ஸோ ஈஸியாக மற்றவங்க ஃப்ராட் எல்லாம் பண்ணலாம், ஆனால் அவங்க ஃப்ராட் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை விட அதிக பே பண்ண வேண்டி வரும். அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ராட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதில் யாரும் ஃப்ராடுத்தனம் பண்ண மாட்டாங்க மைக்ரோ எலக்ட்ரானிக், பிகாஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் இஸ் யூஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் வெரி கொஞ்சம் அமௌண்ட்டு. அடிக்கடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணோன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். பட் இதில் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும், அதனால் ஈஸியாக ஃப்ராட் எல்லாம் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ராட் இஸ் மச் ஹையர் தேன் த பாசிபிள் வேல்யூ டு பி கெய்ன்டு பை த ஃப்ராட் இட் செல்ஃப். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ த செக்யூரிட்டி இன் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அடிக்வேட். அப்போ இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலே போதும், ஏன்னா இதை யாரும் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃப்ராட் தானே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஃப்ராட் பண்ணணும்னா அதில் நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். The majority of micro-electronic payment systems are designed to pay for simple goods on the internet. கொஞ்சம் சிம்பிள் ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் பே பண்ணுறதெல்லாம் தான் இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம், ஆன்லைன் கேம்ஸு, இல்லை ஜேர்னல்ஸ், லிசன் டு எ சாங், வாட்ச் அ மூவி ஆன்லைன், இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணுறது, இதெல்லாமே இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட்டில் வரும். ஸோ இன் ஜென்ரல் பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோ ஆன்லைன் பேமெண்ட், இந்த மைக்ரோ ஆன்லைன் பேமெண்ட்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, கஸ்டமர், சர்வீஸ் ப்ரொவைடர், பேமெண்ட் ப்ராசஸர், இவங்கெல்லாம் தான் இதில் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக் மைக்ரோ ஆன்லைன் பேமெண்ட்ல யாரெல்லாம் இன்வால்வ்டு, கஸ்டமர், அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர், பேமெண்ட் ப்ராசஸர். பேமெண்ட் ப்ராசஸருங்கிறது பேங்க் அந்த மாதிரி வரும், சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறது இன்டர்மீடியேட் அந்த நெட்ஒர்க், கஸ்டமருங்கிறது அனுப்புகிறவங்க பேயர் அண்ட் ரிசீவர். ஸோ இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மூணு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கஸ்டமர் ப்ரூவ்ஸ் ஹிஸ் ஆத்தென்டிகேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸர் இஷ்யூஸ் மைக்ரோ பேமெண்ட். கஸ்டமர் என்னென்ன நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஆத்தென்டிகேஷனை ப்ரூவ் பண்ணுறது நம்ம தான் அப்படின்ட்டு. அது கரெக்டானதும் பேமெண்ட் ப்ராசஸர் இந்த பேங்க் என்ன பண்ணும், அந்த மணியை வந்து இஷ்யூ பண்ணிடும். தென் கஸ்டமர் பேஸ் தி மைக்ரோ பேமெண்ட்ஸ் டு த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த இன்டர்நெட் இன்டர்மீடியேட் நெட்ஒர்க் அண்ட் கெட்ஸ் த ரிக்வெஸ்டட் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் தெம். அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பே பண்ணதும் அவங்க வந்து அந்த வேணுங்கிற திங்ஸை வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் டெபாசிட் மைக்ரோ பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் த கஸ்டமர் டு த பேமெண்ட் ப்ராசஸர் அண்ட் கெட்ஸ் த மணி. அந்த நடுவில் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ வந்து நம்ம தான் வாங்கியிருக்கோம் திங்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த விற்கிறவங்களுக்கு பே பண்ண மாட்டோம், நடுவில் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான் பே பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மைக்ரோ பேமெண்ட்டை வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி பேமெண்ட் ப்ராசஸர் பேங்க் அவங்களுக்கு வந்து அது
அந்த இதுக்கு ஆத்தன்டிகேஷன் அதை எல்லாமே ப்ரூவ் பண்ணி கொடுத்தா அவங்கக்கிட்ட இருந்து அவங்க மணி வாங்கிக்கோங்க அண்ட் கெட்ஸ் த மணி. மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். நெக்ஸ்ட் மேக்ரோங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறதா பார்த்தோம், லிட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்கெல்லாம். மேக்ரோங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் சப்போர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஹையர் வேல்யூ. த செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட், அப்போ வந்து கோடிக்கணக்கில் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா அதுதான் மேக்ரோ எலக்ட்ரானிக். அப்போ இங்கே செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். இட் இஸ் மோர் ரிகரஸ் இன் மேக்ரோ பேமெண்ட் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஹியூஜ் மணி டிரான்சாக்ஷன் இருக்கிறனால செக்யூரிட்டியும் இங்கே அதிகமாக இருக்கும். பேங்க்ஸ் வில் இம்போஸ் அ மினிமம் டிரான்சாக்ஷன் ஓவர் ஹெட் ஆன் மேக்ரோ பேமெண்ட் சிஸ்டம். அப்போ பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, இவ்வளோதான் அட் அ டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா நிறைய இருந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். பேங்க்ஸ் வில் இம்போஸ் அ மினிமம் டிரான்சாக்ஷன் ஓவர் ஹெட் ஆன ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஓவர் அ மைக்ரோ பேமெண்ட் சிஸ்டம். ஏதாவது ஒரு அமௌண்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த சார்ஜ் பே பண்ணணும். தீஸ் டிரான்சாக்ஷனல் ஓவர் ஹெட் ஃபார் யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷ்னலி எக்ஸ்பென்சிவ் கிரிப்டோகிராஃபிக் ஆப்ரேஷன் ப்ரிவென்ட் திஸ் பேமெண்ட் சிஸ்டம் டு பி யூஸ்டு ஃபார் த பேமெண்ட் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னா சார்ஜ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓவர் ஹெட்னால எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது கிரிப்டோகிராஃபிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்மளோட இந்த கோடிங் எல்லாமே என்கோட் ஆகி தான் போகும். மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்தோட சில மெத்தட் பாருங்கள் என்னென்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், மொபைல் பேமெண்ட் சிஸ்டம், இதெல்லாமே வந்து மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு நெட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறோம்லே அது, தென் எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், நம்ம கார்டெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணுறோம் இல்லையா அது கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட், அதாவது நம்ம வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. தென் மொபைல் பேமெண்ட் சிஸ்டம் ஆர் இன்டர்நெட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இத கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், பேமெண்ட் கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துப்பீங்க, ஏடிஎம் கார்டு அதெல்லாம், அதெல்லாமே பேமெண்ட் கார்டு. வாட் ஆர் த பேமெண்ட் கார்ட்ஸ், they are plastic cards that enable cashless payment. So cash illama pay pannona nama use panna kudiya and plastic card da payment card. They are simple imposed plastic card that authenticates the card holder on behalf of card issuing company. adula unda nam the strip irukule adu strip unda avanga swipe pannuvanga illana adu emb chip irukum adliye nammaloada details ella authentication vandrum. So, they are simple imposed plastic card that authenticates card holder. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் on behalf of card issuing company, which allows a user to make use of financial services. More than 90% of online payment are card-based payment. Cash pay பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். At the same time, other payment method are also gaining important. Card illama vera different methods irukku. So based on the transaction settlement method, three widely used card payment system undu three types irukku. Credit card payment system, debit card payment system, stored valued card based payment system. So card based payment system can be divided into three category. What are the three category students? Credit card payment system, debit card payment system, stored value. Credit cardனா என்ன, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் கையில் கேஷ் இல்லை, நீங்கள் ஏதாவது வாங்கணும், இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், உங்கள் கையில் கேஷ் இல்லை ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குன்னா அந்த கிரெடிட் கார்டில் ஒரு அமௌண்ட் இருக்கும், மேக்ஸிமம் அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்போ நம்ம பேங்க்கில் அக்கா மணி இருக்கணும்னு தேவையில்லை, பேங்க் வந்து நமக்கு வேண்டி பே பண்ணிடும், நம்ம வந்து அதுக்கப்புறம் பேங்க்குக்கு பே பண்ணணும் அந்த அமௌண்ட்டை, அதுதான் கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனால் என்னென்னா நம்ம அக்கௌண்ட்டில் மணி இருக்கணும்,
எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி. அப்போ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணி ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து திருப்பி பே பண்ண வேணுங்கிறது இல்லை, இங்கே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் கிரெடிட் கார்டில் வந்து நம்ம அந்த டைமுக்குள்ளே பே பண்ணணும், பே பண்ணாட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறையா வரும். ஸ்டோர்டு வேல்யூ கார்ட் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்னா பே பிஃபோர். இப்போ நீங்கள் இந்த மால்லாம் போகிறீங்க, ப்ரோசோன் மால் ஆர் ப்ரூக் ஃபீல்ஸ் அங்கே எல்லாம் போனீங்கன்னா அந்த கோட் ஃபுட் கோர்ட்லலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு கொடுத்தா அந்த ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு அந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் அந்த எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்குமோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூக்குள்ள கார்டு வந்து நம்ம வாங்குகிறோம், அதுதான் ஸ்டோர்டு வேல்யூ கார்ட் பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ டிஃப்ரெண்ட் கார்ட் பேமெண்ட் சிஸ்டம். வாட் ஆர் த த்ரீ டிஃப்ரெண்ட் கார்ட் பேமெண்ட் சிஸ்டம்? கிரெடிட் கார்ட் பேமெண்ட் சிஸ்டம், டெபிட் கார்ட் பேமெண்ட் சிஸ்டம், ஸ்டோர்டு வேல்யூ கார்ட் பேமெண்ட் சிஸ்டம். வி ஷால் சீ தெம் ஒன் பை ஒன். இப்போ கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா என்ன? கிரெடிட் கார்டு இஸ் அன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் நார்மலி யூஸ் ஃபார் ரீட்டைல் டிரான்சாக்ஷன். ஏ கிரெடிட் கார்டு எனேபிள்ஸ் த பேரர், பேரர்னா யார், யார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க, டு பை குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் அ வெண்டர் பேஸ்ட் ஆன் த கார்டு ஹோல்டர்ஸ் ப்ராமிஸ் டு த கார்டு இஷ்யூயர் டு பே பேக் த வேல்யூ லேட்டர் வித்இன் த அக்ரீட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம திருப்பி பே பண்ணோம். இதுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ், நம்ம கையில் அப்போ கேஷ் இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அது ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்குள்ளே தான் வாங்க முடியும். அந்த எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கப்புறம் அதை வந்து பே பண்ணணும், அந்த பேங்க்குக்கு நம்ம திருப்பி பே பேக் பண்ணணும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அமௌண்ட்டு அதுக்கு கொடுக்கணும். ஸோ எவ்ரி கார்டு கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஹேஸ் அ பர்ச்சேஸ் லிமிட் இருக்கும். இப்போ நீங்கள் 1 lakh அப்படின்னா 1 lakh-க்குள்ளே தான் திங்ஸ் வாங்கணும், 2 lakh-ல வாங்க முடியாது. செட் பை த இஷ்யூயிங் பேங்க் ஆர் த ஃபோம், எல்லா பேங்க்கும் அது அமௌண்ட்டு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு? தே மே ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரம் திஸ் யூ ஹாவ் டு ரைட், ஏ கிரெடிட் கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ டெபிட் கார்டு வேர் த கிரெடிட் கார்டு இஷ்யூயர் லென்ஸ் மணி டு த கஸ்டமர். யார் கிரெடிட் கார்டு பேங்க் கொடுக்குதோ அவங்க வந்து கஸ்டமருக்கு மணி கொடுப்பாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் டிடெக்டிங் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி. கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டெல்லாம் அப்போ ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் பே பண்ணணும். ஆனால் அதுதான் டெபிட் கார்டுக்கு கிரெடிட் கார்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். பட் டெபிட் கார்டு என்ன? டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ண பண்ண நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து ரெடியூஸ் ஆகும். த டேர்ம் கிரெடிட் கார்டு வாஸ் ஃபர்ஸ்ட் மென்ஷன்ட் எப்போ வந்ததுன்னா, அந்த கிரெடிட் கார்டுங்கிறது 1887 இந்த சைஃபை நாவல் லுக்கிங் பேக்வேர்டு பை எட்வர்ட் பெலாமி, அவர் தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணார். த மாடர்ன் கிரெடிட் கார்டு கான்செப்ட் வாஸ் பார்ன் இன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, யூஎஸ்ஏல 1920 வென் த ப்ரைவேட் கம்பெனிஸ் பிகேன் டு இஷ்யூ கார்டு டு எனேபிள் தயர் கஸ்டமர்ஸ் டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஆன் கிரெடிட் வித் இன் தயர் ஓன் ப்ரெமிசஸ். அவங்க கம்பெனியில் இருக்கவங்களுக்கு வேண்டி அவங்க வந்து அதை கொடுத்தாங்க. இது இந்த டூ யூ நோலேருந்து ஒரு 1 mark வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 1950 Frank M.C. Namara and Ralph Schneider created the Diners Club Code. The Diners Club Code அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறது 1950 February யார் கிரியேட் பண்ணா? Frank M.C. Namara and Ralph Schneider. அது வந்து பேப்பர் கார்ட்போர்டில் உருவாக்கியிருந்தாங்க, 27 ரெஸ்டாரண்ட்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. Which was used only by the friends and acquaintances of the two founders. ஒரு 200 people அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு அது எல்லாமே வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இது பேப்பர் கார்ட்போர்டு இதில் அதில் தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. அந்த கார்டு பேர் என்னென்னா டைனர்ஸ் கிளப் கார்டு. அதுக்கப்புறம் தான் 1955 அந்த கார்டை வந்து பிளாஸ்டிக்கில் உருவாக்குனாங்க. இனியும் இந்த டைனர்ஸ் கிளப் கார்டு வந்து நிறைய இடத்துல இருக்குது. இந்த கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, 3.5 points கொடுத்துருக்காங்க, 5 points எழுதணும்.
most of the credit card are accepted worldwide. எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் மணி கேஷ் பே பர்ச்சேஸ் அப்போ நம்ம கேஷ் பே பண்ணணும்னு தேவையில்லை. நமக்கு வந்து டைம் பீரியடும் கிடைக்கும். த கஸ்டமர் கெட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா பீரியட் டு பே த பர்ச்சேஸ். நமக்கு டைம் ரிலாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம பே பண்ணால் போதும் பேங்க்குக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த கார்ட் தெர் இஸ் நோ நீட் டு பே த அன்யூட்டி. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து அந்த கார்டை பொறுத்து இருக்கு. நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டைம்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணணும்னு இல்லை. அலோவ் பர்ச்சேசஸ் ஓவர் த இன்டர்நெட் இன் இன்ஸ்டால்மெண்ட். இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ்க்கு தான் இந்த கிரெடிட் கார்டு. இன்டர்நெட் வழியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக போய் அந்த ஷாப்பில் போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சம் இஷ்யூஸஸ் அலோவ் ரவுண்ட் அப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் பே த டிஃப்ரென்ஸ் இன் கேஷ் டு மேக் த ட்ரான்சாக்ஷன் ஈஸி. இப்போ வந்து நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பையிங் 13,355 அப்படி தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா 13,000க்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு பாக்கி அமௌண்ட்டு நம்ம கேஷாக கூட பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் ஸோ இந்த 5 points ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். கேஷ் தேவையில்லை பர்ச்சேஸ் அப்போ திருப்பி பே பண்ணுறதுக்கு டைம் பீரியட் இருக்கும். கிரெடிட் கார்டை பொறுத்து நோ நீட் டு பே த அன்யூட்டி அமௌண்ட், அதுக்குள்ளே சார்ஜெல்லாம் பே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கார்டை பொறுத்து இருக்குது. ஸோ இன்டர்நெட் வழியாக இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். ரவுண்ட் அப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ இதில் இந்த கிரெடிட் கார்டு நம்ம ஆப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, கிரெடிட் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பேரர், தென் விற்கிறவங்க மர்ச்சன்ட், அக்வைரர் தட் இஸ் மர்ச்சன்ட்ஸ் பேங்க் அவங்களோட பேங்க், தென் கிரெடிட் கார்டு நெட்வொர்க் பேங்க்குக்கு நடுவில் இருக்கிறது, தென் இஷ்யூயர்னா பேரர் நம்ம யாரோட கார்டோ அவங்களுக்கு இஷ்யூ பண்ண பேங்க். ஸோ இந்த 5 parties ஆர் இம்பார்ட்டண்ட். ஸோ கீ பிளேயர்ஸ் இன் ஆப்ரேஷன் கிரெடிட் கார்டு யாரெல்லாம், யார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க, அப்புறம் அவங்களோட பேங்க் தான் இஷ்யூயர், அவங்க எந்த பேங்க்லேருந்து இந்த கார்டு வாங்கினாங்களோ அவங்க தான் இஷ்யூயர். தென் மர்ச்சன்ட், எல்லாத்துக்கும் தெரியும் மர்ச்சன்ட். இந்த மர்ச்சன்ட் வந்து அவங்க ஒரு பேங்க் கூட இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, டைஅப் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க அக்வைரர். தென் இன்டர்மீடியட் நெட்வொர்க் தான் கிரெடிட் கார்டு நெட்வொர்க். நவ் வி ஷால் சி ஒன் பை ஒன். பேரர் த ஹோல்டர் ஆஃப் த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் இன்வாய்ஸஸ் இன் ஃபுல் ஆர் போர்ஷன் ஆஃப் த பேலன்ஸ். ஃபுல்னா டிரான்சாக்டர், portion of the balance na revolver, the rest accrues the interest and carries forward. So transactor appadina nam amount full ah pay pannalam illana konja pay pannittu remaining vandu appadi carry forward aikum. Holder of the credit card dhaan bearer. Then merchant, storekeeper or vendor who sell or providing the service or receiving payment by its customer through the credit card. யாருக்கு நம்ம பே பண்ணுறோமோ கிரெடிட் கார்டு வழியாக, இல்லைன்னா அது யார் நம்ம விற்கிறாங்களோ அது வந்து திங்ஸாக இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம், அதுதான் மர்ச்சன்ட். அக்வைரர் அப்படிங்கிறது மர்ச்சன்ட்டோட பேங்க், தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசீவிங் பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மர்ச்சன்ட், சென்ட் ஆத்தரைசேஷன் ரிக்வஸ்ட் டு த இஷ்யூயிங் பேங்க் த்ரூ த அப்ராப்ரியேட் சேனல். ஸோ இந்த மர்ச்சன்ட் பேங்க்லேருந்து இஷ்யூயிங் பேங்க்குக்கு அந்த ஆத்தன்டிகேஷன் அத்தாரைசேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். இவங்களுக்கு தான் இவங்க தான் இது இவங்களுக்கு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு போனால் அவங்களுக்கு மணி கிடச்சிடும். கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்குங்கிறது நடுவில் இருக்குது. டாக்ஸ் அஸ் அண்ட் இன்டர்மீடியேட் பிட்வீன் த பேங்க், இந்த ரெண்டு பேங்க்குக்கும் இஷ்யூயர் பேங்க்குக்கும் அக்வைரர் மர்ச்சன்ட் பேங்க்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த கிரெடிட் கார்டு நெட்ஒர்க். ஸோ நம்ம பே பண்ணுறது நம்ம பேங்க்லேருந்து நமக்கு கார்டு கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம கிரெடிட் கார்டு நெட்ஒர்க் இட் ஆக்ஸ் த கம்பெனி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்யூனிகேட்டிங் பிட்வீன் த ட்ரான்சாக்ஷன் பிட்வீன் த அக்வைரர் அண்ட் த கிரெடிட் கார்டு இஷ்யூயர். தீஸ் என்டிட்டிஸ் ஆப்ரேட் த நெட்ஒர்க் தட் ப்ராசஸ் கிரெடிட் கார்டு பேமெண்ட் வேர்ல்டு வைட் அண்ட் லிவி இன்டர்சேஞ்ச் ஃபீஸ். எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது இந்த நடுவில் இருக்கிற இந்த கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்கோட வேலை. இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே இவங்க எல்லாமே இந்த கிரெடிட் கார்டு நெட்ஒர்க் தான். இஷ்யூயர் யார்,
இப்போ நம்ம கார்டு வச்சுருக்கோம்னா நம்ம எந்த பேங்க்கிட்டேருந்து கார்டு வாங்கியிருக்கோமோ அவங்க தான் இஷ்யூயர். பேரஸ் பேங்க் தட் இஷ்யூ த கிரெடிட் கார்டு தென் செட் லிமிட் ஆஃப் பர்ச்சேசஸ் டிசைட்ஸ் த அப்ரூவல் ஆஃப் டிரான்சாக்ஷன். நம்ம இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிரான்சாக்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணணும் அவங்க. நீங்கள் பாட்டுக்கு 1 lakh கார்டு வச்சுட்டு 2 lakh-க்குள்ளே வாங்கினா தே வோன்ட் அப்ரூவ். தென் இஷ்யூ இன்வாய்ஸஸ் ஃபார் த பேமெண்ட், சார்ஜஸ் த ஹோல்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் அண்ட் ஆஃபர் card linked products such as insurance, then additional card and rewards plan. இந்த மாதிரி நிறையெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரிவார்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் யூசேஜ். சி திஸ் டயக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் ஈஸிலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கார்ட் ஹோல்டர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மர்ச்சன்ட்டுக்கு கிரெடிட் கார்டு அமௌண்ட்டு பே பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அக்வைரர் த மர்ச்சன்ட் சென்ஸ் த கிரெடிட் கார்டு டீட்டெயில் டு த அக்வைரர். அக்வைரர் என்ன பண்ணுவாங்க, அக்வைரர் ஃபார்வர்ட்ஸ் த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் டு த கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்குக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு நெட்ஒர்க் என்ன பண்ணும், அது வந்து அந்த பேமெண்ட் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த இஷ்யூயிங் பேங்க், ரிக்வஸ்ட் த பேமெண்ட் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த இஷ்யூயிங் பேங்க். ஸோ கார்டு ஹோல்டர் நம்ம மர்ச்சன்ட்டுக்கு பே பண்ணுறோம், மர்ச்சன்ட் வந்து அவங்க பேங்க்குக்கு வந்து அதை அனுப்பும் அந்த டீட்டெயில்லாம். அந்த அவங்க பேங்க் அக்வைரர்லேருந்து கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்குக்கு போகும், கிரெடிட் கார்டு நெட்ஒர்க்குலேருந்து இஷ்யூயிங் பேங்க்குக்கு போய் அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து கொடுக்கும். இது வழியாக அந்த கிரெடிட் கார்டு நெட்ஒர்க் வழியாக அக்வைரருக்கு பே பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த அனாட்டமி ஆஃப் கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆல் பேமெண்ட் கார்ட்ஸ் இன்க்ளூடிங் டெபிட் கார்டுமே எல்லாமே பிளாஸ்டிக் கார்டாக தான் இருக்கும். சைஸ் வந்து 85.60 mm வித், அதனோட வித். தென் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 53.98 mm. ரவுண்டட் கார்னராக இருக்கும், வித் அ ரேடியஸ் ஆஃப் 2.8 mm ரவுண்ட் ஆகிருக்கும், ரேடியஸ் டு 3.48 mm. திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.76 mm. இதே ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஒரு ஐஎஸ்ஓ இது பண்ணது அப்ரூவ் பண்ணது இது. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சி த பிக்சர், கிரெடிட் கார்டு பிக்சர் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேங்க் நேம் இருக்கும், பப்ளிஷர் எம்ப்ளம் ஆஃப் இஷ்யூயிங் பேங்க். இங்கே இருக்கிறது என்ன இருக்கும், எந்த பேங்க் நமக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோ அவங்களோட எம்ப்ளம் இருக்கும். அலாங் வித் சப் கேட்டகரி ஆர் ஸ்கீம் ஏதாவது இருந்தால் அதுவும் அதில் இருக்கும். தென் இந்த டூ நம்பர் டூ இதுதான் வந்து கிரெடிட் கார்டு நம்பர். இது எவ்வளோன்னா 16-digit யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். யூனிக்னால் எல்லாத்துக்கும் வேறு வேறையாக இருக்கும், அதுதான் யூனிக். இதில் ஃபஸ்ட்டு டிஜிட், இந்த கிரெடிட் கார்டு நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குது இல்லையா, இட் இஸ் த மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர், எம்ஐஐன்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டில் இருக்க ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இண்டிகேட் பண்ணுது, எம்ஐஐ மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர். இட் ஐடென்டிஃபைஸ் த இஷ்யூயர் கேட்டகரி, இந்த இஷ்யூ பண்ணுறவங்க கேட்டகரி நிறையா இருக்குது. 1 ஏர்லைன்ஸ், 4 பேங்க், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இட் ஐடென்டிஃபைஸ் வாட், எம்ஐஐ மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர், பேங்க்காக ஏர்லைன்ஸாக அந்த மாதிரி. 1 for bank, 4 for airline, சாரி 1 for airlines அண்ட் 4 for bank. அடுத்த 5 digit என்னென்னா யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க ஆர்கனைசேஷன், அந்த பேங்க்கு குறிக்கிது. அடுத்த 5 digit, ஃபஸ்ட்டு டிஜிட் எம்ஐஐ, அடுத்த 5 digit என்ன இண்டிகேட் பண்ணுது, இஷ்யூயர் இஷ்யூயிங் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 digit டுகெதர், இந்த ஃபஸ்ட்டு 6 digits என்னன்னு சொல்லுவோம்னா இஷ்யூயர் ஐடென்டிஃபையர் நம்பர், ஐஐஎன். ஸோ ஃபஸ்ட்டு 6 digit கிரெடிட் கார்டில் இருந்த ஃபஸ்ட்டு 6 digits என்ன இண்டிகேட் பண்ணுது, ஐஐஎன் இஷ்யூயர் ஐடென்டிஃபையர் நம்பர். இல்லைன்னா பின்னு சொல்லுவோம், பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லலாம். கிரெடிட் கார்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு 6 digit, ஃபஸ்ட்டு டிஜிட் எம்ஐஐ மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர், 2, 3, 4, 5, 6 வரைக்கும். அடுத்த 5 digit வந்து இஷ்யூயர் பேங்க். ஸோ ஃபஸ்ட்டு 6 digit இண்டிகேட் பின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டோட்டலி எத்தனை டிஜிட் இருக்குது, 16 digit இருக்குது. அடுத்த 6 digit என்ன, 9 digit, இந்த ஃபஸ்ட்டு 6 digit பின்னுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 9 digits தான் அக்கௌண்ட் நம்பர்.
last digit irukale, it is a check digit. Loon algorithm base panni oru check pandrak oru digit kudupanga encryptor la details illa. It is a check digit based on the loon algorithm. Idu last digit. So totally 10 acha. So edilirundhu account number varum first 6 7 to 15 varaikku account number a irukum. Last undu check digits. Adukapra third inge parunga idu da name of the card holder. It is visibly embossed on the front side. Some cards like gift card do not hook. Gift card la name irukadhu. Idhula vandu ipdi name irukum. Magnetic strip layum irukum. Indha edhile name irukum but ingeyum name irukum. Then fourth one EMV chip. Idhu dhaan EMV chip. EMV chip parunga. European Mastercard Visa. This is short form da EMV. What is EMV? European Mastercard Visa. It is integrated IC. Integrated chip in addition to magnetic strip. To store the card holder's information. So card holder information idhiley irukum. Idhiley irukum. These three names correspond to the names of the companies which are responsible to develop this technology. In the technology developed under the European Mastercard Visa. It is categorized into chip and signature, chip and pin. The mari categorize pannalam the EMV chip. Chip and signature, chip and pin. What are the two categories of EMV chip? Chip and signature, chip and pin. Then RFID symbol. That is 5 inge parunga idha vandu RFID adhaadu siladilla credit card vandu anga poi swipe pannanum kediyad and wifi valiyave adu operate aagum adhu da vandu symbol RFID symbol. It is 4 curved lines namku wifi ku la irukle adha vandu mari 4 curved lines radiating rightward similar to a titled wifi symbol. It indicates that it is a contactless smart card RFID. So radio frequency la work agudha da radio frequency identifier RFID 4 curved lines radiating rightwards so similar to a wifi symbol. What it indicates? It indicates that it is a contactless smart card. Then expiration month and year irukum front side e irukum expiration inge irukku parunga valid evlo month and year varaiku valid expiration month. So the last day adhula print aayirukku adu varaikku adu valid. Then card brand logo. It is the name of the credit card network company Visa Mastercard or leading credit card network company Visa Mastercard. Rupee vandu Indian domestic open loop card launched in 2012 la launch pannanda Rupee Indian domestic open loop. So in the logo vandu inge irukum inda edathila irukum. 7. Then 8 magnetic strip. It is an iron based magnetic material containing encrypted data. Direct ah adu paatha theriyadu data is meta encrypted card holder account number in the detail la encrypt a irukum. Then 9th one, this is the 9th one. Idu da hologram abdigrom idanoda paathirpinga card la idu per enadhu hologram. Idu enna indicate pannadhu back side and the chip oda back side varum. Hologram is a security feature that prevents duplication. It is a three dimensional image formed by inference of light beam or image form a irukum 3D image interference of light beam use panni so yaarume duplicate panna mudiyadhu card hologram. What is hologram kekla? Hologram is a security feature under credit card the back side to prevent duplication. Adu enna the 3D image eppadi form pannirpaanga light beam use panni. Then 10th one signature card holder signature at the back of the card used as an attempt to identify card holder identifies. It also hold last 4 digit of a card number inge vandu last 4 digit of the card number irukum inge indathla nama signature pottu vekkanum. Then 11th one CVC இல்லைன்னா CVV ன்னு சொல்லுவோம்
கார்டு வெரிஃபிகேஷன் கோடு இல்லைனா கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூ சிவிவி நம்பர்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 3-digit printed on to the left of the signature pen. அந்த சிக்னேச்சர் பேன் இருக்கு இல்லையா, இந்த சிக்னேச்சர் பேனில் லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, நமக்கு ரைட் சைடு, சிக்னேச்சர் பேனுக்கு லெஃப்ட் சைடு. சிவிவி இல்லைனா சிசிவி நம்ம கார்டு வேல்யூ வெரிஃபிகேஷன் வேல்யூ இல்லைனா கார்டு வெரிஃபிகேஷன் கோட் 3-digit கோடு. இட் இஸ் யூஸ்ட் இன் காண்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். காண்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அதாவது கார்டு யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி பிளேசஸில் அது யூஸ் ஆகும். தென் so apart from this mentioned each credit card may also hold issuer's disclaimer address phone number in the details ellame irukum. Okay students, I hope you might have understood till what we have covered. In next part of the video we shall contain the remaining part of the lesson. Thank you.